ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 1:51 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கேட்டை. அதிகாலை 12:51 பின்பு மூலம். இரவு 11:56 பின்பு போராடம் நட்சத்திரம் ஆரம்பமாயிருது. இன்னைக்கு நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அம்சங்களும் வம்சம் தலைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு கடஸ்தரஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும். திருமணமான தம்பதிகளிடையே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கண்ணியமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக புத்திரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேர் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருக்கிறதுனால ஜீவனம் சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்திரமான ஒரு நிலை ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யு. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து ஒரு பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்கும். வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழிலை நடத்தலாமா இல்லை வேறு தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருந்தவங்களே அந்த குழப்பம் நீங்கி நல்லதொரு விளக்கத்தோடு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய, வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் கே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஏதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது புதிய சொத்து வாங்கிறதுக்காகவோ இருக்கிற சொத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துன்னுவீங்களே, அந்த விற்க வேண்டிய சொத்துக்களை கூட விற்காமல் தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு, அதற்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். சகாயமான வகையில் பண உதவி கிடைச்சி புதிய சொத்து வாங்கக்கூடிய, அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்ற குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மலையளவு பிரச்சனை வந்தால் கூட அதை பணி போல நீக்கி மிகப்பெரிய மகத்துவத்தை படைக்கக்கூடிய ஒரு சாதனையான எண்ணமும் அதற்கான தன்னம்பிக்கையும் இன்றைய நாளில் உதயமாகும். யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை வந்து மிகப்பெரிய பெருமையாக பேசக்கூடிய, ஆச்சரியமாக பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் தேடி வாழும் உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் வலிமையாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம்
யோகம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் திடீர் முன்னேற்றங்களும் பளிர் பிரபல்யங்களும் உதயமாகும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். இதே தொழில் ரீதியான வகையில் போட்டி பொறாமைகள் இருந்துருவீங்களே, அந்த போட்டிகள் ஓரளவு குறையும். வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான வாழ்க்கையை மேலும் அழகாக்க முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZP. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான தனமும் பணமும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே அமையும். இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் வந்து நல்ல நிலை ஏற்படக்கூடிய, ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படக்கூடிய, ஒருவருக்கொருவர் மரியாதையோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை அற்புதமானது எளிதானது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை அவ்வப்பொழுது எடுத்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வந்து மூத்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மனசளவில் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் வந்து அதாவது சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடிய, குடும்பத்தில் வந்து கௌரவம் கிடைக்கக்கூடிய, குடும்ப கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரிகளே இல்லாத யதார்த்த வாழ்க்கைக்கு முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாளபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சந்திர பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்துக்கு கௌரவம் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான பயிற்சி என்பதை உணர் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போடக்கூடிய அளவுக்கு, தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதியான மனோநிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த செக்கு எண்ணெய் வைக்கிறவங்க, அதாவது இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்டவைகள் வந்து அது வந்து செக்கு எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அந்த மர செக்கு எண்ணெய் வைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் ஓரளவு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய அந்த வியாபாரத்துக்கு நல்லது ஒரு பிராண்டு கிடைக்கக்கூடிய, அதாவது நல்ல முத்திரை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். திடீர் பிரபல்யங்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்தது எதுவாக இருந்தாலும் மீட்டு விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவை உருவாக்கிக்க முடியும். அந்த பயணங்கள் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை வந்து ஸ்திரமாக்கிக்க முடியாது, நிலைத்தன்மையானதாக ஆக்கிக்க முடியும். நிரந்தர வருமானத்துக்கு உண்டான வழிவகையை உருவாக்கிக்க முடியும். பொதுவாகவே குடும்ப அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்து மேலே பாசம் அதிகரிக்கும். என்னதான் குடும்பத்தில் பாசம் அந்த பாசத்திலும் அளவோடு பாசம் காட்டுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். எதற்கும் அஞ்சாமலும் எதையுமே வெறுக்காமலும் வாழ பழக வேண்டிய இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NT.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அம்சமான நாள். ஜென்மராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தேடி தேடி ஓடி ஓடி வரன் பார்த்து வரன் அமையாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு நல்ல உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்வேகமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். மணப்பெண் மணமகள் சந்தோஷம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே மணமகனும் மணமகளுடைய அம்மா அப்பா அதாவது சம்பந்தி வகையிலும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். மாமன் மைத்துனன் அதாவது மாமன் மச்சான் மைத்துனன் பங்காளி சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி கலந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டரங்கர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் காவி அதிஷ்டை எழுத்துக்கள் ஹச் கியூ. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, கோட்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி விதி கரணம் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண் விதி எண் மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம் நவாம்சம் திரேக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.